அனைவருக்கும் வணக்கம். டுடே கவின்ஸ் கிச்சனில் மோர் குழம்பு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 200 கிராம் தயிர் எடுத்திருக்கேன், 50 கிராம் வெண்டைக்காய், 2 வெங்காயம், தேவையான அளவு தாளிக்கு தேவையான கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம், மஞ்சள் பொடி எடுத்திருக்கேன், 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். வாங்க ஃபஸ்ட்டு நம்ம வெண்டைக்காயை நல்லா வதக்கிடலாம், எண்ணெயில் போட்டு வதக்கிடலாம். அதுக்கப்புறம் நம்ம மோர் குழம்பு ரெடி பண்ணலாம். கடாயை ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு 3-4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் ஊற்றிட்டு வெண்டைக்காயை வதக்கணும். அதுக்கு தான் எண்ணெய் ஊற்றி. பாருங்கள் வெண்டைக்காய் கொஞ்சம் நல்லா வதங்கி வந்துருச்சு. பாருங்கள் எதுக்காக வெண்டைக்காய் எண்ணெயில் போட்டு வதக்குறோன்னா, நம்ம அப்படியே பச்சையாக போட்டோன்னா வளவளன்னு இருக்கும், அது நமக்கு நல்லா இருக்காது குழம்பு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு 5 நிமிஷம் நல்லா வெண்டைக்காய் கழுவி வெயிலில் காய வச்சுருங்க. காய வச்சுட்டு இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எண்ணெயில் போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. அப்போ தான் இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இது நமக்கு ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். வெண்டைக்காயை வதக்கி வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. நம்ம இதில் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம்னா, நம்ம எடுத்து வச்சுருக்க தயிரை நல்லா கட்டி இல்லாமல் இது மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு மறைச்சி விட்டுக்கோங்க. மறைச்சி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, நிறைய ஆட் பண்ணாதீங்க. காஞ்சிருச்சு, நம்ம கடுகு போடுறோம். கூடவே உளுந்தம்பருப்பும் போடலாம், சீரகம் போடலாம், வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்குறதுக்கு முதல்ல கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே காஞ்ச மிளகாய் 2 கிள்ளி போட்டுக்கோங்க. பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பச்சை மிளகாயும் காஞ்ச மிளகாயும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்பட்டது அப்படின்னா இன்னும் கூட நீங்கள் மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம், கம்மியாக வேணால் கம்மியாக போட்டுக்கோங்க. கூடவே மஞ்சள் பொடியை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க தயிரை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே வெண்டைக்காயும் ஆட் பண்ணிக்கோங்க. வெண்டைக்காயை போட்டதுக்கப்புறம் 1-2 நிமிஷம் நீங்கள் அதை கொஞ்சம் மூடி வைங்க. சிம்லேயே வச்சு மூடி வைங்க, கொதி வராத அளவுக்கு பார்த்துக்கோங்க. பாருங்கள் நல்ல கொதி வந்துருச்சு. நம்ம இப்போ இதை வேற பாத்திரத்துக்கு மாற்றிக்கிடலாம். உங்களுக்கு சுவையான சூடான மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கவின் செட்டிநாடு சமையல் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.